வெளி உலக வெற்றி வெளிப்பட்டால் கூட அவைகளை ஆழ்ந்த பொறுமையோடும் அன்புணர்வோடும் நட்புத்தன்மையோடும் அணுகுங்கள். இரிட்டேஷனாகவும் வேதனையாகவும் இருக்கின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இன்ஸ்பிரேஷனாக உங்களுக்கு மாறிடும். இரிட்டேஷனாக இருக்கின்ற வாழ்க்கை முறை இன்ஸ்பிரேஷனாக மாறிடும். எரிச்சல் ஊட்டுகின்ற, கோபம் ஊட்டுகின்ற, பொறாமையை கிளப்புகின்ற நபர்களின் வாழ்க்கை கூட ஆழ்ந்த நட்புத்தன்மையோடு அணுகப்படும் பொழுது உங்களுக்குள் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரக்கூடிய சத்தியம் உண்டு. அதனால் எங்கெல்லாம் அழகும் அன்பும் அறிவும் ஒளியும் வெளிப்படுகிறதோ அதையெல்லாம் இறைவனுடைய அம்சமாக காண துவங்குங்கள். அவனுடைய எல்லா அம்சங்களும் பரிணமிக்கின்ற ஆன்ம உணர்வை நீங்கள் அடைவீர்கள். அதை நோக்கி நீங்கள் முன்னேறுவீர்கள். ரொம்ப அழகாக சொல்கிறார் அர்ஜுனா. இதை பலவிதமாக அளவுக்கு மீறி இதற்கு மேலும் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு சத்தியத்தை புரிந்துகொள், நீ காண்கின்ற உலக அனைத்தையும் என்னுடைய ஓர் ஒளியின் அம்சத்தாலே தங்கியிருக்கிறேன்னு சொல்றார். ஆழ்ந்த அவதார புருஷருடைய அனுபவங்களை பார்த்தீர்களானால் இது புரியும். ஒரு பெரிய அவதார புருஷர் அவருடைய சீடர்களோடு உட்கார்ந்து பேசிட்டு இருந்தார். ஒரு சீடர் கேட்குறாரு, சாமி நீங்கள் கண்ணை திறந்திருக்கும் பொழுதெல்லாம் எங்களை இதை செய் அதை செய் அதை செய்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கீங்களே, கண்ணை மூடி தியானத்தில் உட்காந்துருக்கும் பொழுது என்ன பண்ணுறீங்க? அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, கண்ணை திறந்திருக்கும் பொழுது உங்களுக்கெல்லாம் டைரக்ஷன் கொடுத்துட்ருக்கேன், கண்ணை மூடி இருக்கும்போது பிரபஞ்சத்தில் உருள்ற இந்த ராகு கேது சனி இந்த கிரகங்களுக்கெல்லாம் டைரக்ஷன் கொடுத்துட்ருக்கேன், அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லைப்பான்றாரு. இந்த அவருடைய இந்த கருத்தை மேம்போக்காக கேட்டால் புரிய முடியாது, புரியறது கஷ்டம். ஆழ்ந்து பார்த்தோமானால், இதை உணர்ந்து கொள்ள முயற்சி செய்தீர்களானாலே கூட போதுமானது. இந்த பிரம்மாண்டம், பிரம்மாண்டம் அப்படின்னு எந்த சக்தி வெளிப்படுகிறதோ அந்த சக்தி தான் பிண்டாண்டத்திலே அனுபவபூர்வமாக உணரப்படும் பொழுது அவதாரமாக இறங்குகிறது. யார் யாரெல்லாம் உங்கள் உடம்பில் ஓடுற ரத்தத்தை மட்டும் உணர்கின்றீர்களோ அவர்கள் மனிதர்கள். ஆனால் இந்த உலகத்தை இயக்குகின்ற சக்தி தான் உங்கள் உடம்பிலே ரத்தமாக ஓடுகின்ற சக்தி அப்படின்னு உணர்றீங்களோ அவர்கள் அவதார புருஷர்கள், அவ்வளவுதான். ராகுவையும் கேதுவையும் இயக்குகின்ற சக்தி தான் உங்கள் கைகளையும் கால்களையும் இயக்குகின்றதுங்கிற அனுபூதி வந்தால் நீங்கள் அவதார புருஷர், நீங்கள் ஜீவன் முக்தர். ஒரு பெரிய ஞானி ஒருத்தர், சுவாமி அதீஸ்வரானந்தர், வெளிநாடு போகும் பொழுது கப்பலில் ஏறுற நேரம் ராகு காலமாக இருந்தது. ஒரு சாஸ்திரம் படித்த பிராமணர் கேட்குறாரு, என்ன ராகு காலத்தில் கிளம்புறீங்களே அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ராகுவை இயக்கிற அந்த சக்தியும் தான், அதே சக்தி தான் இந்த உடம்பையும் இயக்குதுன்னு தெரிஞ்சதால ரெண்டுத்துக்கும் கான்ஃப்ளிக்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல, விடுப்பா அப்படின்னுறாரு. ராகுவை இயக்குகின்ற அதே சக்தி தான் இந்த உடலையும் இயக்குவதால் இது ரெண்டுத்துக்கு நடுவில் விரோதமோ பிரச்சனையோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவில்லைன்னு சொல்லிடுறாரு. உணர்வது, இதை உணர்வது தான் ஜீவன் முக்தி. கிருஷ்ணன் அதை உணர்ந்து அந்த சக்தியை இந்த சூத்திரத்திலே வெளிப்படுத்துகின்றார். நீங்கள் காணுகின்ற எல்லா உலகங்களையும் என்னுடைய ஓர் அம்சத்தால் தாங்கி இருக்கிறேன்னு சொல்றார். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், இது அகங்காரத்தினால் சொல்லப்படவில்லை. நீங்களும் அந்த நிலையை உணர வேண்டும் என்கின்ற ஆழ்ந்த அன்பினாலே கருணையினாலே சொல்லப்படுகின்றது. இது சாத்தியம் அப்படிங்கிறதையும் தனக்குள் நிகழ்ந்திருக்கிறது சத்தியம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு சொல்லப்படும் பொழுது உங்களுக்குள்ளும் அது சாத்தியம்ங்கிற உத்வேகம் உண்டாகி அதை சத்தியமாக மாற்றிக்கொள்வதற்கான நுட்பத்தை நோக்கி நீங்கள் இயங்குவீர்கள் என்கின்ற எதிர்பார்ப்பினாலே இந்த சத்தியம் உங்களோடு பகிரப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணன் இதை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த சூத்திரங்கள் மூலமாக. இதற்கு அடுத்து விஸ்வரூப தரிசனம்,
தன்னுடைய சக்தி பரிமாணத்தை, சக்தி வடிவத்தை, பிரபஞ்ச வடிவத்தை வார்த்தையாக அல்லாமல் அனுபூதியாக அளிப்பதற்கு அர்ஜுனனுக்கு தீட்சை அளிக்கின்றார் எம்பெருமான். அவனுடைய உணர்வை மலர வைக்கின்றார். அடுத்த சூத்திரங்களில், அடுத்த சூத்திரங்கள். மன்யசே யதி தச்சக்யம் மயா த்ருஷ்டுமிதி ப்ரபோ யோகேஸ்வர ததோ மே த்வம் தர்ஷயாத்மானமவ்யயம். ஸ்ரீ பகவானுவாச பஷ்ய மே பார்த்த ரூபாணி சதசோத சஹஸ்ரஷஹ நானா விதானி திவ்யானி நானா வர்ணாக்ருதீனி ச. மன்யசே யதிதச்சக்யம் மயா த்ருஷ்டுமிதி ப்ரபோ யோகேஸ்வர ததோ மே த்வம் தர்ஷயாமாத்மனவ்யயம். பகவானுவாச பஷ்யமே பார்த்த ரூபாணி சதசோச சகஸ்ரச நானாவிதானி திவ்யானி நானா வர்ணாக்ருதீனி ச. அர்ஜுனன் கேட்கின்றான், பிரபுவே, என்னால் உங்களுடைய அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு முடியும் என்று நீங்கள் நினைப்பீர்களேயானால், யோகேஸ்வரா, நீங்கள் உங்களுடைய அந்த ஸ்வரூபத்தை எனக்கு காட்ட வேண்டும். பகவான் பதிலளிக்கின்றார், பலவகைப்பட்ட பல நிறங்களும் வடிவங்களும் உடைய எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட எனது தெய்வீக உருவங்களை நூறு நூறாய் ஆயிரம் ஆயிரமாய் இனி பார்ப்பாய் பார்த்தா. ஆழமான பொருள் பொதிந்த சூத்திரங்கள். அர்ஜுனன் ரொம்ப பணிவோடு கேட்குறான், என்னால் பார்க்க முடியும்னு நினச்சிங்கன்னா, எனக்கு தகுதி உண்டுன்னு நினச்சிங்கன்னா காட்டுங்கள். உங்களுக்கு சக்தி இருந்தால் காட்டுங்கன்னு கேட்கல. நான் சில நேரத்தில் தெரியாமல் எதையாவது கேட்டு பிரச்சனையில் மாட்டிக்கொள்வது மனித மனத்தின் இயல்பு. ரொம்ப குதர்க்கத்தோடு கேட்கறது, வேண்டாமப்பா உனக்கு வேண்டாம்னு சொன்னாலும் விடுறதில்லை. ஒரு மனிதன் இப்படித்தான் ஒரு ஞானிகிட்ட போய், சாமி எனக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான அமானுஷ்யமான சக்திகள் வேணும்னு கேட்குறார். அவர் சொல்கிறார், சொன்னா கேளுப்பா, நீ இருக்கிற சக்திகளை வச்சுட்டே உன்னால் நிம்மதியாக இருக்க முடியல, வேண்டாம். இவர், இல்லை இல்லை எனக்கு ஏதாவது சக்தி வேணும். அது மட்டும் இல்லை, அவரை எதிர்த்து கேட்குறான், உங்களால் கொடுக்க முடியாதுன்னு வேணால் சொல்லுங்கள், உங்களால் முடிஞ்சால் கொடுங்க, என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஞானி நினைக்கிறார், சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, உனக்கு நேரம் நல்லா இல்லை, ஒரு சின்ன விளையாட்டு மட்டும் விளையாடுறாரு. ஒரு மருந்து பாட்டில் கொடுத்து, சரிப்பா இந்த சக்திகளை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உனக்கு உன்னுடைய நினைவு தெளிவாக இருக்கான்னு ஒரு சின்ன முயற்சி பண்ணிடலாம். ஏன்னா இந்த நினைவு தெளிவாக இல்லாமல் இந்த சக்திகள் கிடச்சிதுன்னா பைத்தியம் பிடிச்சிரும். பல தரம் நான் பார்த்துருக்கேன், இந்த சிறு சிறு சக்திகள் கிடச்சிட்டு ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு புத்தி இல்லாத மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையே நரகமாக்கி கொள்வார்கள். இந்த சின்ன சின்ன எதிர்காலத்தை அறிகின்ற மாதிரி சக்திகள், இந்த சிறு சிறு பொருட்களை வரவழைக்கின்ற சக்திகள், இதெல்லாம் கிடைச்சவர்கள் நான் பார்த்துருக்கேன். பர்சனலாக என்னுடைய லைஃப்பில் பல பேரை பார்த்துருக்கேன். இந்த சின்ன சின்ன சக்திகள் கிடைச்சிரும் அவங்களுக்கு, ஆனால் இதை ஹேண்டில் பண்ணுற மெச்சூரிட்டி இருக்காது, இதை ஹேண்டில் பண்ணுற புத்தியும் தெளிவும் இருக்காது. மிகப்பெரிய அதலபாதாளமான பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்வார்கள். ஹேண்டில் பண்ணுற மெச்சூரிட்டி இல்லாமல் சக்தி கிடைச்சா அது சக்தி இல்லை, சாபம். ஏன்னா அவர்களுடைய அழிவுக்கான பாதையாக அது மாறிவிடும். ஞானி சொல்கிறார், உனக்கு ஒரு சின்ன செயல் செய், ஒரு பாட்டில் மருந்தை கொடுத்து குரங்க நினைக்காம இதை குடிச்சிட்டினா உனக்கு சக்தி வந்துடும் சொல்றார். அவனுக்கு ஒரு உடனே ஒரு சந்தேகம்,
கட்டாயமா அவர் சும்மா மருந்து கொடுத்துருந்தா இவன் குரங்க நினைக்க போறதில்ல, நினைக்காதுன்னு சொன்ன உடனே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை நினைச்சிட்டா என்ன பரிகாரம் பண்ணணும்? அவர் சொல்றாரு, ஒரு தரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா குடிப்பா அப்படின்றார். அவ்வளவுதான். வீட்டுக்கு போனால் எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிட்டு அதை குடிக்கிறதுக்காக மருந்தை எடுத்தான். எடுத்த உடனே எதையோ நினைக்க கூடாதுன்னு சொன்னார்ல, ஆ குரங்கு நினைச்சாச்சு. என்ன பண்றது, வேக வேகமாக போய் குளிச்சுட்டு வந்தான். வந்து திரும்ப பாட்டில் எடுத்த உடனே என்ன, குரங்கு. திரும்ப வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்தான். திரும்ப பாட்டில் எடுத்த உடனே குரங்கு. திரும்ப குளிச்சுட்டு வந்தான். பார்த்தா ஒரு அரை மணி நேரத்தில் அவன் ஹாலுக்கும் பாத்ரூமுக்கும் வேக வேகமாக ஓடிட்டு இருக்கிறான். ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்ரூம் முழுக்க குரங்காவே தெரியுது அவனுக்கு. நிறைய குரங்குகள் தோல் மேலே உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியுது. ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் குரங்கு மாதிரியே உடம்பை பிராண்டிக்க ஆரம்பிச்சிட்டான். குரங்கையே தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி அவனுக்கு அப்போதான் புரிஞ்சுது, அப்பா நம்முடைய மனசுக்கு ஏதாவது அமானுஷ்யமான சக்திகள் வந்தால் இப்போ இருக்கிறத விட மோசமான பிரச்சனை. வேகமாக அந்த மருந்து எடுத்துகிட்டு அந்த ஞானிகிட்ட ஓடி அவர் காலில் அந்த மருந்தை போட்டு என்னை விட்டுருங்க அப்படின்னா. சில நேரத்தில் புத்தி இல்லாமல் சக்தி வருமானால் அது துக்கத்தைத்தான் அளிக்கும். ஒருத்தர் ரமண மகரிஷிட்டு போய் கேட்குறாரு, சாமி எனக்கு முன்ஜென்ம ஞாபகம் வர்ற மாதிரி அருள் பண்ணுங்க. அவர் சொன்னார், இப்போ இருக்கிற ஒரு கடந்த 30-40 ஆண்டு கால நினைவுகளையே உன்னால் ஹேண்டில் பண்ண முடியலை. இன்னொரு 100 வருஷம் நினைவு உனக்கு வந்தா நீ என்னப்பா அவ பைத்தியம் முடிச்சிட வேண்டாம் விட்டுறப்பா. ஆனால் இந்த மனிதரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உங்களால் முடியாதுன்னு சொல்லுங்க. திரும்பவும் இதே பிரச்சனை. இங்கான அர்ஜுனன் ஆழ்ந்த பக்தியோடு கேட்குறான், எம்பெருமானே இதை பார்க்க எனக்கு இயலும் என்று எண்ணுவீர்களா? நீங்கள் எண்ணினால் யோகேஸ்வரா உமது அந்த அழிவற்ற உருவத்தை எனக்கு காட்டுங்கள். உடனே எம்பெருமான் வார்த்தைகளினாலே தீட்சையை துவங்குகிறார். முதல்ல அந்த வார்த்தைகளாகத்தான் அது அளிக்கப்பட வேண்டும். ஏன்னா வார்த்தைகள் தான் நீங்கள் முதல்ல உள்வாங்கக்கூடிய ஒன்று. பிறகு சக்தி. வார்த்தையாக அந்த தீட்சையை துவங்குகிறார். பலவகைப்பட்ட பல நிறங்களும் வடிவங்களும் உடைய எனது தெய்வீக உருவங்களை 100-100, 1000-1000 பார்ப்பாயாக பார்த்தா எங்கெங்கும் நிறைந்திருக்கின்ற இந்த எல்லா வடிவங்களிலும் நிறைந்திருக்கின்ற என்னுடைய ஸ்வரூபத்தை சக்தியை பார்த்தா அர்ஜுனா பார் அப்படின்னு ஆரம்பிக்கின்றார். அடுத்த சூத்திரத்திலே அர்ஜுனனுடைய ஞானக்கண்ணை திறந்து அவனை அந்த அனுபூதிக்குள் அழைத்துச் செல்லுகின்றார். அவன் என்ன அனுபூதியை பார்த்தான் என்பதை அடுத்தடுத்து விவரிக்கின்றார்கள். இப்பொழுது அடுத்த சூத்திரங்களில் எம்பெருமான் அர்ஜுனனை ஞானக்கண்ணை திறந்து அனுபூதிக்குள்ளே எடுத்துச் செல்லுகின்றார். அடுத்த சூத்திரங்கள். நது மாம் சக்யசே த்ருஷ்டும் மனே நைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷு பஷ்யமே யோகமைஸ்வரம். நதுமாம் சக்யசே த்ருஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷு பஷ்யமே யோகமைஸ்வரம். என்னை நீ இந்த ஊனக்கண்களால் பார்ப்பதற்கு முடியாது, அதனால் உனக்கு ஞானக்கண் கொடுக்கின்றேன். எனது ஈஸ்வர ஸ்வரூபத்தை அர்ஜுனா நீ பார்ப்பாயாக என்று அர்ஜுனனுடைய ஆஞ்ஞையிலே சக்தியை பாய்ச்சி தன் அவருடைய அர்ஜுனனுடைய ஞான கண்ணை மலரச் செய்து எம்பெருமான் தீட்சைக்குள்ளே அழைத்துச் செல்லுகின்றார். இது ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை நாம் உணர வேண்டும். தொட்டு காட்டாத விட்டை சுட்டு போட்டாலும் வராது. வார்த்தையால் மட்டும்
இந்த உயர்ந்த அனுபவம் அளிக்கப்பட்டு விட முடியாது. தீட்சையினால் மட்டும்தான் அது நிகழ முடியும். முதல்ல வார்த்தைகள், இதுவரை பகவான் சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளுமே அர்ஜுனனை தயார்படுத்துவதற்காக. இப்பொழுது இந்த சக்தி பரிமாற்றமாகிய தீட்சையை நிகழ்த்துகின்றார். சாதாரண இந்த ஊன கண்களாலே, இந்த கண்ணால பார்க்க முடியிற ஃப்ரீக்வன்சியில இருக்கிற பொருட்களை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா இதை தாண்டிய உணர்வு கண் மலருமானால் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். சாமி இன்று சொன்ன நிகழ்ச்சி மாதிரி, அந்த பெண் எவ்வளவு நேரம் அந்த வயதான மூதாட்டி பேசிக்கொண்டிருந்த பொழுது நான் அந்த கிருஷ்ணரை பார்க்கவில்லை. கைகளை பிடித்த அந்த வினாடிதான் நேரடியாக அவர் எந்த உணர்விலே இருந்தாரோ அந்த உணர்வு எனக்குள்ளும் மலர்ந்தது, தரிசனம் நிகழ்ந்தது. இந்த பயோ மெமரி டிரான்ஸ்மிட் ஆனாதான் அந்த அனுபூதி மலரும். என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், எனக்கு யோகக்கலையை பயிற்றுவித்த யோகானந்தபுரின்னு என்னுடைய குரு ரகுபதி யோகின்னு அவருக்கு சொல்வார்கள், பெரிய யோகி. அவர்கிட்ட யாராவது இந்த யோகம் பயில வருவார்கள், ரொம்ப தடிமனான பருமனான நபர்கள்லாம் வருவார்கள். அவங்க வந்த உடனே இவர் தலைகழ நில் அப்படிம்பார். அவங்க சொல்லுவாங்க, சாமி நேராக நிற்கிறதே எங்களுக்கு கஷ்டம், தலைகழ எங்கே நிற்கிறது அப்படின்னு. இவர் வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு தரம் டைட்டாக ஆக்ட் பண்ணிப்பார் அவ்வளவுதான், ஒரு கட்டி அணைச்சிப்பார் அவ்வளவுதான். அந்த அனைத்த மாத்திரத்தினாலேயே அணைச்சிட்டு என்ன பண்ணுவார், நீங்கள் போய் இப்போ போய் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அனைத்த மாத்திரத்தினாலேயே அந்த நபர் அப்படியே தலைகழிப்பார். என்னுடைய அனுபூதியில நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் கேட்கறதுண்டு, சாமி எப்படி இது, அவங்க வந்தாங்க நீங்க ஒரு தடவை அணைச்சிங்க அவ்வளவுதானே, அதனால எப்படி அவங்க உடனே தலைகழிக்க முடியுது. இவர் ரொம்ப அழகா சொல்றாரு, ரொம்ப அழகா யோகி சொன்னாரு, பயோ மெமரி, எந்த நினைவுகளை நாம் மீண்டும் மீண்டும் நினைந்து நம்முடைய உடலை இயக்குகிறோமோ அந்த நினைவுகள் நம்முடைய பயோ மெமரியா மாறிடும், நினைவு பதிவுகளாக மசில்ஸ்ல மாறிடும். தொடுதல் மூலமாக அந்த நினைவு பதிவுகளை பரிமாறிக்கொள்ள முடியும். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கும், இது அறிவியல் பூர்வமான உண்மை. என்று ஒரு பெரிய விஞ்ஞானி, ஜப்பானிய விஞ்ஞானி மசாரு எமோட்டோன்னு ஒருத்தர் தன்னுடைய ஆராய்ச்சி மூலமா அதை நிரூபிக்கிறார். ஒரு டம்ளர் நீர்ல தன்னுடைய வெறும் எண்ணத்தின் மூலமாகவே அந்த நீருடைய குணத்தை நல்லதாகவோ கெட்டதாகவோ மாற்ற முடியும் நிரூபிச்சிருக்காரு. நல்ல எண்ணத்தை உருவாக்குனா அந்த நீர் வந்து வைரத்தை போல ஒளிர்வதையும், கெட்ட எண்ணங்களை உருவாக்குனா அந்த நீர் கருப்பாக ஒரு பிசாசை தோற்றத்தை வெளிப்படுத்துவதையும், நீருடைய குணமே மாறுவதையும் நிரூபிச்சிருக்காரு. அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் மசில் மெமரிஸ், பயோ மெமரி தொடுதலின் மூலமாக தீட்சையின் மூலமாக அழிக்க சாத்தியம் உண்டு. அறிவியலும் ஏற்றுக்கொண்ட நிரூபித்த ஒரு சத்தியம் இந்த சத்தியம். யார் இந்த உணர்விலேயே தோழ்ந்து தோய்ந்து தோய்ந்து முழுகி அந்த நிலையிலேயே வாழ்கிறார்களோ அவர்களுடைய தொடுதல் அந்த உணர்வை உங்களுக்குள் ஏற்படுத்தும். அதனாலதான் நம்முடைய பாரம்பரியத்திலே தீட்சை அந்த அளவுக்கு மிக ஆழமான ஒரு சத்தியமாக சொல்லப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் நாம் ஒரு அறிவியல் ஆராய்ச்சி பண்ணோம், இந்த தியான தொடுதலின் மூலமாக அந்த நபருக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு ஒரு குழு விஞ்ஞானிகளை வச்சு. இந்த விஞ்ஞானிகள் தெளிவா சொல்றார்கள், தியான தொடுதல் ஒரு நபர் தொடப்படும் பொழுதே ஒரு ஆழ்ந்த அந்த சமாதி நிலையிலிருந்து ஒரு நபர் தொடப்படும் பொழுதே அந்த நபருடைய உடலுடைய எல்லா பாகங்களும் உற்சாகமாகவும் ஆனந்தமாகவும் இயங்க ஆரம்பிப்பதை அறிவியல் பூர்வமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னுடைய வாழ்க்கையில் விஞ்ஞானிகள் செய்த ஆராய்ச்சி. செயின்ட் லூயிஸில் ஒரு குரூப் ஆஃப் விஞ்ஞானிகள் இதை ஒரு ஆராய்ச்சியாக எடுத்து செஞ்சோம், நேரடியாக அதை நிரூபித்திருக்கிறார்கள். அதனால் கிருஷ்ணன் சொல்லுகின்ற
கீதையிலே சொல்லப்படுகின்ற இந்த தீட்சை வெறும் கற்பனையோ அல்லது மாயையோ அல்லது பிராந்தியோ அல்ல, நடந்த ஒரு சத்தியம். ஏன்னா ஒரு மனிதனை ஒரு ஞானி சமாதி நிலையிலிருந்து தொடும் பொழுது அவர் உடலுக்குள்ளே மாற்றங்கள் நிகழ்வதை, மூளைக்குள்ளே மாற்றங்கள் நிகழ்வதை மெஷின்ஸ் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய காலம் இப்போ இருக்கு. மெஷின்ஸாலேயே ரெக்கார்ட் பண்ண முடியுது அப்படின்னும் பொழுது கிருஷ்ணன் மாதிரி ஒரு பெரிய அவதார புருஷன் அர்ஜுனனை தொட்டு தீட்சை அளித்திருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த தரிசனமும் ஞான காட்சியும் நடந்தே இருக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அப்போ மெஷினரிஸ் இல்லை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு, அவருடைய அனுபவத்தை தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு அதிர்ஷ்டவசமாக உங்களுக்குள்ளே நடக்கிறத ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மெஷினரிஸும் வந்துருச்சு. அதனால தான் ரெக்கார்ட் பண்ணி அறிவியல் பூர்வமாக இதை நிரூபித்திருக்கின்றோம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், ஒரு ஆன்ம அனுபவம் வேணும்னா மூணு விஷயம் நடக்கணும். முதல் விஷயம், அந்த சத்தியம் தெளிவாக நமக்கு சொல்லப்பட வேண்டும், டெக்னிக்கல் நாலெட்ஜ். ரெண்டாவது விஷயம் டெக்னிக், அந்த தியான நுட்பம் நமக்கு உணர்த்தப்பட வேண்டும், டெக்னிக். மூணாவது இனிஷியேஷன், தீட்சை. டெக்னிக்கல் நாலெட்ஜ், டெக்னிக், இனிஷியேஷன். டெக்னிக்கல் நாலெட்ஜ், இந்த சத்தியங்களை எல்லாம் இந்த பல சூத்திரங்கள் வழியாக அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் அளித்தார். அடுத்து இந்த தியான நுட்பங்களை எல்லாம் அர்ஜுனனோடு பகிர்ந்து கொண்டார். கடைசியாக அந்த தீட்சைக்குள் எம்பெருமான் அர்ஜுனனை அழைத்துச் செல்லுகின்றார். இந்த ஊனக்கண்ணால் என்னை நீ காண இயலாது, அதனால் உனக்கு ஞானக்கண் கொடுக்கின்றேன், எனது தெய்வத்தன்மையை யோகசக்தியை அர்ஜுனானி பார்ப்பாயாக என்று அவருடைய சக்தியை திறந்து வைக்கின்றார், தீட்சைக்குள் அழைத்துச் செல்லுகின்றார். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, வயதான அந்த மூதாட்டி வார்த்தையாலே பேசிய போது என்னால் பார்க்க முடியவில்லை, ஆனால் என்னை தொட்ட உடனேயே தெளிவாக அந்த கிருஷ்ணனின் வடிவம் தெரிந்தது. இன்னொரு சத்தியம் என்னன்னா, அந்த அம்மா கையெடுத்தோடனே திரும்ப மறைஞ்சிருச்சு, திரும்பவும் மறைந்து விட்டது. அப்படின்னா தீட்சையினுடைய சக்தி, ஜீவன் முக்த தன்மையின் அந்த குணத்திலே அவர்கள் ஊறி போயிருந்தார்கள், அந்த பரிமாணத்திலே அவர்கள் ஊறி போயிருந்தார்கள். அதனால் அவர்கள் கைப்பட்ட மாத்திரத்திலேயே தீட்சை நிகழ்ந்தது, தரிசனம் நடந்தது. ஜீவன் முக்த தன்மையிலே ஊறி இருக்கின்ற மனிதனுடைய ஸ்பர்சம் தீட்சை நமக்குள் மிகப்பெரிய, நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத உணர்வு மாற்றங்களையெல்லாம் கொண்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்தது. நம்ம மூளையில் பல பாகங்கள் இருக்கு. இந்த தீட்சை நடக்கும் பொழுது எந்த அனுபூதியிலே அவர் ஊறி இருக்கிறாரோ அந்த அனுபூதி சார்ந்த நம்முடைய மூளை பாகங்களும் விழித்து கொள்ளுகின்றன. இப்போ அந்த ஞானி ஆனந்தத்திலேயே மூழ்கி இருந்தார்னா அந்த ஆனந்தம் அப்படிங்கிற அந்த உணர்வை அனுபவிக்கின்ற மூளையின் பாகம், அந்த டோபமின் சுரந்துகிட்டே இருக்கிற அந்த பாகம் அவருக்குள்ள அலைவா இருக்கும். அந்த ஆனந்தத்தை உணர்ந்து கொண்டே இருக்கிற அந்த கெமிக்கல் சுரந்துகிட்டே இருக்கிற பாகம், அவருடைய கரம்பண்டு தீட்சை நமக்குள்ள நடக்குதுன்னா நமக்குள்ளும் நம்ம மூளையிலும் அதே பாகம் உயிர்ப்படைகின்றது. அதனால தான் அந்த அனுபவத்தின் ஒரு துளி நமக்குள்ளும் மலர்கின்றது. அதைத்தான் இங்கு இனிமையாக அர்ஜுனனுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் நடத்துகின்றார். நல்லா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், கிருஷ்ணனுடைய கிருபையினாலும் அருளினாலும் பெருமைக்காகவோ அகங்காரத்திற்காகவோ சொல்லவில்லை. ஒரு டாக்டர் தன்னை டாக்டர்னு சொல்றது அகங்காரத்துக்காக இல்லை, அவர் டாக்டர்னு சொன்னா தான் அவர் கொடுக்குற மருந்தை நீங்க வாங்கி சாப்பிடுவீங்க, அதுக்காக தான். ஒரு லாயர் தன்னை லாயர்னு சொல்றது அகங்காரத்தினால இல்லை, அவர் லாயர்னு சொன்னா தான் அவர் கொடுக்குற செய்தியை வாங்கிட்டு அதன்படி நீங்க ஒழுங்கா நடப்பீங்க, அதுக்காக சொல்லப்பட்டதே தவிர அகங்காரத்தினால் சொல்லப்படவில்லை. அதே மாதிரி அகங்காரத்தினால் சொல்லவில்லை,
எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணர் உலகத்திற்கெல்லாம் சொல்லுகின்ற இந்த தீட்சை எனும் சத்தியத்தை பல குருமார்களின் அருளினாலும் அவர்களின் கால் தூசி பட்டதனாலும் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கின்றதனால் உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகின்றேன். அதாவது வாழையடி வாழையென இந்த நாட்டிலே உருவாகி உயிர்த்து வாழ்ந்து உலகுக்கெல்லாம் இந்த ஞான சக்தியை ஞான விஞ்ஞானத்தை பரப்பிக் கொண்டிருக்கும் வாழையடி வாழையென தோன்றிய ஞானிகளின் சித்தர்களின் யோகிகளின் அவதார புருஷர்களின் காலடி மண்பட்டதனால் சாமி எப்பவும் சொல்றதுண்டு. பல பேர் எங்கிட்ட கேட்கறதுண்டு, எப்படி சாமி ரொம்ப இந்த சின்ன வயசுல இத்தனை நாடுகளில் உலகமெல்லாம் இத்தனை ஆன்மீக மையங்களை உருவாக்கி இவ்வளோ பேருக்கு ஆன்மீகத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க, இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆன நீங்கள் ஆனதுக்கு என்ன காரணம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சத்தியமாக இந்த சக்ஸஸ் இந்த வெற்றிக்கு நான் காரணம் அல்ல, இந்த சத்தியங்கள் காரணம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், வேதத்தாய் இந்த சத்தியங்களையெல்லாம் தன்னுடைய வடிவமாக உடைய அந்த சக்தி நடக்கும் பொழுது பறக்கின்ற தூசிகளில் ஒருவன் நான். இது என்னுடைய வெற்றி அல்ல, இந்த சத்தியங்களின் வெற்றி. மீண்டும் 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 இதை கடைபிடிக்கின்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற உடல் நலம் மனநலம் ஆன்மநலம் அதன் வெற்றி. இந்த சத்தியங்களின் வெற்றிதானே தவிர என்னுடைய வெற்றி அல்ல. அதனால் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், இந்த சத்தியங்களை வாழ்ந்த அவதார புருஷர்களின் தூசி பட்டிருப்பதனால் தீட்சை எனக்குள்ளும் நிகழ்ந்திருப்பதனால் அந்த பொறுப்பிலிருந்து அந்த நிலையிலிருந்து அந்த உணர்விலிருந்து அந்த சமாதியிலிருந்து அந்த ஆனந்தத்திலிருந்து இந்த தீட்சை உங்கள் எல்லோருக்குள்ளும் நிகழட்டும் என்று உங்கள் எல்லோரையும் முழுமையாக உளம்கனிந்து உணர்வு நிறைந்து ஆசீர்வதிக்கின்றேன். இந்த சக்தி ஸ்ரீகிருஷ்ணனின் இந்த ஞானமும் தியானமும் சக்தியும் உங்கள் எல்லோருக்குள்ளும் மலர்ந்து நீங்கள் எல்லோரும் ஜீவன் முக்தர்களாக மலர்ந்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தை பரப்பி நீங்கள் எல்லோரும் நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றோம்.